ஹாலிடேஸ் நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். அதிமுகவை ஒரு வடிவம் கொடுத்தது, வளர்த்து எடுத்தது, இதுல சசிகலா நடராஜனுக்கு ஒரு முக்கிய பங்கு இருந்துச்சா? ஜெயலலிதாவுடைய அரசியல் வாழ்க்கையில் அவரை செதுக்கிய இவருக்கு ஒரு பங்கு இருந்தது என்பதுதான் உண்மை. ஜெயலலிதா முதலமைச்சராக வந்தவுடன் டிஏஆர் வழக்கில் இருந்தாலும் கூட திரு நடராஜனை விலக்கே வைக்கணும் அப்படின்னு செல்வி ஜெயலலிதா ஏன் இப்பதான் ரொம்ப சரியான இடத்துல சொல்றீங்க. அது சுப்பிரமணிய சாமியுடைய சாணக்கியதம். சென்னைக்கு சுப்பிரமணிய சாமி விமான தளத்தில் இறங்கிய உடனே முகம் கடுகடுன்னு வந்து ஒரு நன்றியே இல்லாத ஒரு பொம்பளைக்காக போய் இதெல்லாம் பண்ண வச்சுட்டீங்களே என்று அவர் சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறீங்க? அதுதான் முதல் ஆரம்பம் அவருக்கு எதிராக. அந்த அம்மா முதல் மந்திரியாக வரது எனக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷம் ஒன்றும் கிடையாது. ஒரு தேவர் முதல் மந்திரியாக வரணும். சுப்பிரமணிய சாமி சொல்கிறார், தேவர்னாலும் எனக்கு வேண்டிய தேவர் நடராஜ தேவர் முதல் மந்திரியாக வரணும் என்று அவர் சொல்லுகிறார். ஏன் சொல்றாரு எனக்கு அப்ப புரியல. இப்படி பார்த்தோன்னு என்னை பார்த்து அப்படி கண்ணடிச்சார். ஜெயலலிதா கூட நடராஜனும் ஜெயலலிதா வீழ்த்த முடியாது. நீங்க முதல் விதை போட்டேன்னு என்ன சொல்றீங்க? அவர் போன் எல்லாம் டேப் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். இப்ப நான் சொல்லிட்டேன்ல, இது ஜெயலலிதாவுக்கு போகும், இனிமேல் சந்தேகம் வந்துருப்பாரு. ஜெயலலிதாவுக்கும் நடராஜருக்கும் கத்திரி போட்டது சுப்பிரமணிய சாமி தான். ஆமா, அதுக்கு நான் தான் ஒரே சாட்சி. நீங்க வாங்க வீட்டுக்குன்னாரு, போயிருந்தேன். என்ன உங்க ஐயரு அவர் வேலையை காட்டிட்டாரு, இனிமே அவர் ஒன்னு சந்தேகம் பாப்பாருல்ல? என்ன வெட்ட அவர் நினைச்சாரு, அவரை வெட்ட நான் நினைச்சிருக்கேன், சரிதானே? இப்படி ஒருவருக்கு ஒருவர் அந்த ரெண்டு பேருடைய சாமர்த்தியத்துக்கு பலிகடானா? இரண்டாவது, அவர் மறைந்ததற்கு பின்னாலே சசிகலா முதலமைச்சராக வர விரும்பினாரா? வணக்கம் ஆகாயம் தமிழ் நேயர்களே. சசிகலா நடராஜன் அதிமுகவின் பின்புலமா, நடராஜனுடைய பங்களிப்பு என்ன, இதை பற்றி பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சி சேர்ந்த திரு திருச்சி வேலுசாமி இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு திருச்சி வேலுசாமி. வணக்கம். அதிமுகவை ஒரு வடிவம் கொடுத்தது, வளர்த்து எடுத்தது, இதுல சசிகலா நடராஜனுக்கு ஒரு முக்கிய பங்கு இருந்துச்சா? உங்களுடைய கேள்வியில் ஒரு குழப்பம் இருக்கு. அதிமுக உருவானது 72 அப்போ நடராஜனுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. அது எம்ஜிஆர் மறைகிற போது அந்த கட்சி இரண்டாக பிளவுபட்ட நேரத்தில் ஜெயலலிதா ஜானகி என்று வருகிற போதுதான் இவருடைய ரோல் அதில் வருது. அதுவரை அவர் ஒரு அரசியல் ஊழியர் தான். ஜெயலலிதாவுடைய அரசியல் வாழ்க்கையில் அவரை செதுக்கியதில் இவருக்கு ஒரு பங்கு இருந்தது என்பதுதான் உண்மை. அதிமுக உருவாகிற போது அவர் அந்த கட்சிக்கு அது சம்பந்தம். அதிமுக அதுக்கப்புறம் பெரிய மிகப்பெரிய ஒரு சக்தியாக, ஏங்க அதுக்கு முன்னால எம்ஜிஆர் இருந்த 13-12 மிகப்பெரிய சக்தி இல்லையா? பிரிந்த பிறகு, பிரிந்ததுக்கு அப்புறமா தான் இவர் வந்தார். அதிமுக என்பது 72 உருவாகுது, அப்போ இவர் அந்த கட்சியில் இல்லை. 89 இந்த எம்ஜிஆர் மறைந்ததற்கு பின்னால் தான் ஜெயலலிதாவுக்கு பக்கத்தில் இவர் வந்து அவருக்கு உதவியாக இருந்தார். அதில் அது முக்கியமாக அதிமுக வந்து இது தேவர் கட்சி அப்படின்னு ஒரு பிம்பத்தை குத்துனாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அதிமுகவே அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அதிகமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது சசிகலா நடராஜன். நடராஜன் அவருடைய உத்தி காரணமாக அமைஞ்சதான். இதுவும் தவறானது. எப்படின்னா, இதுக்கு நான் மிகச் சரியாக சொல்லணும்னா இதுதான் சொல்லணும். ஏன்னா நடந்த உண்மையை சொன்னால் தான் புரியும். ஜெயலலிதா முதலமைச்சராக வந்தவுடன் வந்து கொஞ்ச நாட்கள்லேயே டிஏஆர் வழக்கில் இப்போ இருக்கிற ஜான் பாண்டியனை சிறையில் தள்ளுகிறார்கள். எனக்கு அப்போது ஜான் பாண்டியனோட அதிக பரிச்சயம் எல்லாம் கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு நாள் சென்னையில் தங்கியிருக்கிற போது ஒரு ஆடிட்டர் எனக்கு நட்பு இருந்தார். இரவு 10:30 போல இருக்கும். என் அறை கதவு பெல் அடிக்கப்பட்டது, திறந்தேன். ஒரு பெண்மணி நின்று கொண்டிருந்தால். எனக்கு ஒன்றும் புரியலை, யாருமா நீங்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமென்றேன். அண்ணாச்சி உங்களை தான் பார்க்க வந்தேன். ஒன்றுமே புரியலையம்மா, யாருமா என்ற போது அப்பொழுது தான் ஒரு பக்கத்துலேருந்து வெளியே வந்து அந்த ஆடிட்டர் வந்தார். நான் தான் அண்ணே அழைச்சிட்டு வந்தேன், உள்ளே வாங்க. என்ன, நீங்கள் யார் சொன்னால் தானே தெரியும், நான் ஜான் பாண்டியனுடைய மனைவி அப்படின்னாங்க. அதுவும் நான் பார்த்ததில்லை, என்னன்னு கேட்டேன். இது மாதிரி என்னுடைய கணவரை டிஏஆரில் பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்க, அதனால் அவரை எப்படி வெளியே கொண்டு வரணும் தெரில. நான் அங்கெங்கேயோ போய் பார்த்து பேசினேன். கடைசியாக உங்களுக்கு அவங்ககிட்டலாம் நெருக்கவே தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க, ஆடிட்டர் சொன்னார். அதனால தான் அவரை அழைச்சிட்டு வந்தேன், தப்பாக நினைக்காதீங்கனாச்சு. அந்த பெண் தான் பிரிசில்லா பாண்டியன். அப்போது அவர் கேட்கிற போது, அவர் பர்மாவிலேருந்து வந்தவர், காதல் திருமணம், இவர் வேறு ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர், எம்ஏ படித்ததாக சொன்னார் அவர். அந்த நேரத்தில் எனக்கு கிடைத்த அந்த அறிமுகத்தில் அப்போது நான் சொன்னேன், ஏம்மா எம்ஏ படிச்சிருக்கேங்கிற, அப்படியே ஒரு லா மட்டும் முடிச்சிட்டுனா வக்கீலாக போனீங்கன்னா வேறு எதுக்கும் இது உதவுதோ இல்லையோ, உன் வீட்டுக்காரர் பிரச்சனைக்காக எங்கே வேணாலும் ரைட் ஆகலாம், போலீஸ் ஸ்டேஷன் எங்கே வேணாலும் போகலாம் இல்லைன்னு. அப்படியா இப்போ படிக்க முடியுமா என்று கேட்டார். நான் சொன்னதற்கு பின்னால் தான் பெங்களூர்லேருந்து
வந்து இப்போ இன்றைக்கி லாயராக வந்திருக்கிறாரு. நான் அது இந்த தொடர்பை சொல்லிவிட்டு எதுக்காக சொல்ல வர்றேன்னா, இது தேவர் கட்சின்னு சொன்னீங்களே, வந்த உடனே அது கேட்டோடனே நான் திரும்பி அப்போது தான் நடராஜனை போய் பார்த்தேன். அடுத்த நாள் எதற்காக ஜான் பாண்டியனை டிஏஆரில் போட்டிருக்கீங்க, அதுவரை எனக்கு தோணலை. அவர் சொன்னார், என்னன்னு தெரியல எனக்கு, கேட்குறேன் என்றார். உடனே அவருடைய மைத்துனரிடம் பேசினார். மைத்துனர் யாருன்னா, இவர் டிடிவி தினகருடைய மாமனார். அவரை போது ஒவ்வொரு நாளும் போயிட்டு வர்றவர். உடனே அவரிடம் கேடு, என்ன உனக்கும் தெரியாதா, என்ன சொல்கிற? அப்போ உன் தங்கச்சிட்டியாக கேட்டியா, என்ன என்ன நடக்குது ஒன்றும் புரியல, எதுக்காக அவரை பிடிச்சி வச்சுருக்கான், என் பேரை சொல்லி அவர் தான் கேட்டாருன்னு. அப்போ அவர் என்கிட்ட திரும்பி ஃபோனை கொடுத்தார், நான் பேசினேன்னு இன்னும் தெரியலைங்க, நான் தெரிஞ்சு சொல்லட்டுமான்னாரு. சரி எங்கே இருக்கீங்கன்னு சொன்னேன். அதை முடிச்சுட்டு இப்போ தான் ஈக்காட்டு தாங்கள் பெரிய இதாக இருக்குது, அப்போது ஒரே ஒரு ப்ரெஸ் தான் இருக்கும். அப்போது இந்த நமது அண்ணா நம்ம எம்ஜிஆர் நமது அண்ணா எம்ஜிஆர் அந்த பத்திரிகை நடத்தினேன் ஆஃபீஸு, அங்கே அவர் வர்றேன்னாரு. நான் அங்கே போனேன். அப்போ தான் சொன்னார், எஸ்டிஎஸ் தான் அதை போட்டாரா, இவங்களுக்கே சரியாக தெரியலன்னு. அப்போ நான் அவரிடம் கேட்டேன், ஏங்க அரசியல் அரிச்சுடி தெரிஞ்சவங்க கூட இதை பற்றி பண்ண செய்ய மாட்டான், அதிமுகவுடைய பலம் என்பதை தமிழ்நாட்டில் பட்டியலிடத்தை சேர்ந்தவர்கள் தான் மிகப்பெரிய பலம், எம்ஜிஆருடைய ஓட் பேங்கை அதுதான். நீங்கள் இல்லை இவ்வளோ இந்த கட்சியில் ஆதிக்கம் செலுத்துறீங்க, முக்கொளத்தோர் வாழ்கிற எந்த ஊர்லையாவது 100% அதிமுக ஓட்டு போடுற ஒரு ஊரை சொல்லுங்கன்னு கேட்டேன். இல்லைன்னு. ஆனால் பட்டியலிடத்தை சேர்ந்த பல பேர்கள் வாழ்கிற ஊரில் 100% அதிமுகவுக்கு மட்டுமே வாக்களிக்கிற ஊர் இருக்கல்ல, உண்மைதான். அப்படி இருக்கிற போது இவரை எதுக்காக கைது பண்ணி உள்ளே வச்சுருக்கீங்க புரியலையே, அந்த சமூகம் கிட்ட ஒரு காரணத்தோடு வச்சுருந்தா பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாமல் வச்சுருடனே. அதற்கு பின்னால் தான் அதை பற்றி நான் முதலமைச்சர்கிட்ட பேசுகிறேன். நல்லா அவர் பேசி டிஏஆரில் பிடிச்சி போட்டு ஒரு 2 மாதத்திலே திரும்பி ரிலீஸ் பண்ண ஒரே ஒருத்தர் அவர் தான். இதுதான் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு விடை. சரி, யார் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிற கேள்வி. ஆதிக்கம் செலுத்துவது வேறு, அந்த முக்கலத்தோர் கட்சின்னு சொல்கிறது என்பது வேறு. ஆதிக்கம் செலுத்துறது, ஆதிக்கம் நான் சொன்னது அது. சரி, நீங்கள் இருக்கிறீங்க, எதற்காக இதை செஞ்சீங்க, அவர்களை ஏன் நீங்கள் பகச்சுக்கணும்னு கேட்டேன். அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எந்த ஆதிக்கம் செலுத்துகிறேன் சொல்கிறீர்களோ, அந்த ஆதிக்கம் செலுத்துகிறவர்களே யாரை ஆதிக்கம் செலுத்துவதாக நீங்கள் சொல்கிறீர்களோ, அவர் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த ஜான் பாண்டியன் வெளியே வருவதற்கு அவர்களே காரணமாக இருந்தார். சரி, முக்கியமாக செல்வி ஜெயலலிதா கட்சி தலைவராகி அதுக்கப்புறம் கட்சி முதலில் இருந்தது அதிக அளவுக்கான வெற்றிகளை குவித்ததில் சசிகலாவின் பங்கு உண்டு. முக்கியமாக நடராஜன் பலவிதமான உத்திகளை கையாண்டார் பின்னணியில், அது எப்படி நடந்தது? அதாவது நடராஜனுக்கும் எனக்கும் நேரடி பழக்கம் என்பது என்னுடைய பள்ளி கல்லூரி பருவத்தில் கிடையாது. 67 ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் அவர் ஏபிஆர்ஓவாக முதலிலே திருச்சியில் தான் அவர் பணியில் அமர்த்துகிறார்கள். அப்போது எனக்கு முதல்ல துவக்கம் கிடையாது, இப்போ அறிமுகம் இல்லை. நான் உயர்நிலை பள்ளியில் படிக்கிற போது எனக்கு மூத்தவர்கள் 2 பேர் படித்தாங்க. ஒருவர் லால்குடி பக்கத்தில் இருக்க காட்டூரை சேர்ந்த ஜெயபால் என்று ஒருவர், அவருக்கு எம்ஜிஆரே நேரடியாக தெரியும், அவர் அந்த காலத்தில் ஒரு வெயிட் லிஃப்டர் இளம் வயதிலேயே. இன்னொருவர் வெங்கடசாமி என்று, அவர் டிரான்ஸ்போர்ட்லேருந்து பெரிய பதவியிலேருந்து இப்போ அவர் இல்லை. இன்னொருவர், அவர் பேர் சீனிவாசன், ஆனால் எல்லாருக்கும் இன்றைக்கும் எறும்புன்னு சொன்னால் தான் தெரியும். அப்போ அதிமுக மேடைகளில் நகைச்சுவையாக பேசுவார், சீனிவாசன் என்பதை அவர் எறும்பு என்று பேர் வைத்து கொண்டார். இவர்களுக்கு அவர் மீது தான் அறிமுகம் இருந்தது. அந்த அறிமுகத்தில் ஒரு முறை அந்த ஜெயபால் தான் இவரை என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார். இவர் படிக்கிற போதே எனக்கு பழக்கம் என்றெல்லாம் சொன்னார். திருச்சியில் மெயின்காடு கேட்டில் ஒரு விடியில் தங்கியிருப்பேன், நானும் அவர் அங்கே தான் இருப்பார். ஒரு முறை வரும்போது அவ்வளோதான், எனக்கு அவருக்கு அதிக பழக்கம் இல்லை. ஆனால் அவரிடம் நெருக்கம் என்பது எனக்கு வந்தது 89 பின்னால் தான். 89 பின்னால் என்படி என்று சொன்னால், 81 தேர்தல் நேரத்தில், அது நீண்ட நேரம் காலதாமதமாக சொல்லலை, அப்போ நாங்கள் தமிழக ஜனதா கட்சி என்று நடத்தி கொண்டிருந்தோம். அப்போது தான் எம்ஜிஆர் இறந்து 2 கட்சியாக பிரிக்கிற போது யாராவது ஒருவரோட கூட்டு வைக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது. யாரோடு வைப்பது என்று வைக்கிற போது ஜானகி அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவர், ஜெயலலிதா வயதும் குறைவாக இருக்குது, இவர் கூட கூட்டணி வைத்தால் பரவாயில்லை என்று நண்பர்கள் சொன்னதுக்கு, அந்த கூட்டணி 100% விரும்பி என்பதில்லை, எங்களுக்கு வேறு வழி இல்லை என்பதற்காக வைக்கிற நிலைமை வந்தது. அப்போது பேச்சுவார்த்தைக்கு தான் நாங்கள் நானும் நண்பன் இவர் விஜயராகவன் தான் போயிருந்தோம். அப்போ தான் எங்களுக்கு அந்த அறிமுகம் கிடைத்தது. அதற்கு பின்னால் தேர்தலில் நானும் போட்டிட்டேன். அந்த தேர்தலில் என்னை எனக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பாக ஜெயலலிதா அம்மையார் வந்திருந்தார்கள். அப்பொழுது நெருக்கமாக அவர்களிடம் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதிலும் ஒரு மேடையில் அந்த நேரத்தில் நான் பேசும்போது அதிமுக இருக்கிறே இன்னும் பல பேர் சொல்வார்கள், ஒரு மேடையில் அவர் குலுங்கி குலுங்கி சிரித்தது என்று அன்றைக்கு நான் பேசியிருந்தான். அது என்னன்னு இப்போ சொல்லிடுறேனே, ஆனால் யாரும் திமுகக்காரங்களும் தப்பாக எடுத்துக்கூடாது, நடந்த வரலாறு தான் சொல்ல போகிறேன். நான் தேர்தலில் நிற்கிற போது எனக்கு எதிராக நின்றவர் அன்பில் தமிழருடைய பையன் பொய்யாமொழி, இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய அப்பா, அவர் பேர் பொய்யாமொழி. மேடையில் பேசுகிற போது நான் சொன்னேன், பிரம்மாண்டமான கூட்டம், அதில் சொன்னேன், இந்த தேர்தலில் திமுக தோற்க வேண்டும், அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும்,
என்று இங்கே இருக்கிற நாம் மட்டும் இல்லாமல் திமுகவில் இருக்கிற முக்கிய பிரமுகர்களே கூட நினைக்கிறார்கள் என்று சொன்னேன். இப்படி அமர்ந்திருந்த ஜெயலலிதா அம்மையார் என்னை இப்படி பார்த்தார். அந்த படம் கூட இன்னும் இருக்கிறது, அவரை பார்த்து சிரிப்பு இருக்கிற படமெல்லாம் நான் அடுத்து சொன்னேன். அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு இடம், என்னப்பா எனக்கு தான் 50 வயசுக்கு அப்புறம் தான் கைகாலெலாம் ஆடிச்சு, இப்போ என் பையனுக்கு 30 வயசுலேயே கைகாலெலாம் ஆடுது என்று சொன்னாராம். ஒன்று எல்லோரும் யாருக்கும் தெரியல, ஒன்றும் இல்லை ஓவர் போதையில் கைகாலெலாம் நடுங்குதுன்னு அவர் சொன்னார். அதனால் திமுக ஆட்சியோட அதிமுக ஆட்சி வர்றது மேல்னு இதோடு நிறுத்தியிருந்தால் ஒன்றும் பேசலை. இதை பார்த்து கொண்டே இருக்கிற போது அப்போ சொன்னேன், அந்த மூத்த தலைவர் சொன்னது பொய்மொழியா அல்லது பொய்யா மொழியா எனக்கு தெரியாதுன்றேன். பொய்யா மொழியா என்று சொன்னேன் எனக்கு புரிந்து பயங்கர கரகோடணும். உடனே மேடையில் அமர்ந்திருந்த ஜெயலலிதா அவர்களே இப்போ குலுங்கி குலுங்கி சிரித்தார், சிரிப்பு அடங்குவதற்கே 2 நிமிடமாகிடுச்சு. இதற்கு பின்னால் நல்ல அறிமுகம் இருந்தது. அந்த நேரத்தில் அது முடிந்தவுடன் இந்த தேர்தலில் நான் தோற்றுப்போனேன். என் மீது 13 வழக்குகள் பதிவு செய்தார்கள். ஒரு வேடிக்கைனா நன்றியறிப்பு கூட்டம் ஒன்று போட்டிருந்தேன். அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கின மேலே கேஸு, மேடை போட்ட மேலே கேஸு, மைக்கு வச்ச மேலே கேஸு, போஸ்டர் ஓட்டின ஒருத்த ஓட்டினா ராமன் அவன் மேலே கூட கேஸு, இதெல்லாம் போட்டவுடனே எனக்கு கோபம் வந்தது. அதிலிருந்து எதுக்காக என் கூட இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் கூட திமுக ஆட்சி கொஞ்சம் எதுக்க முடியாது என்று அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள். நான் தனி மனிதனாக போராடி கொண்டிருக்கிற போது தான் சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு தாக்குதல் நடந்த அந்த சம்பவம் நடக்கிறது. அந்த நேரத்தில் அதற்கு முன்பாகவே எனக்கு பழக்கம் இருக்கிற சுப்பிரமணியசாமி என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார். அதற்கு முன்பு வரை அவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு ஆதரவாக இந்த டெசோ மாநாடு நடப்பதற்கெல்லாம் ஏற்பாடே அவர் தான் செய்தவர். பேசிய உடனே உன்னை பார்க்க வேண்டும் என்றார். அடுத்த நாளே சென்னைக்கு வந்தார், சந்தித்தோம். நாம் ஏன் ஒன்றாக அரசியல் செய்யக்கூடாதுன்னு கேட்டார். நீங்கள் திமுக ஆதரிக்கிறீங்க, நான் எதிர்க்கிறேன், எப்படிங்க பண்ண முடியும்னு நான் சொன்னேன். நானும் எதிர்க்கிறேன் என்றா, சும்மா போய் சொல்ல காமெடி பண்ணாதீங்கன்றேன், இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இது மாதிரி ஜெயலலிதா அசம்பிளியில் இந்த சம்பவம் நடந்ததை பற்றி டெல்லியில் ஒரு மாதிரி தப்பாக பேசுனாங்க, நான் நம்ம நண்பராஜன் கூப்பிட்டு ஏன் இப்படி எனக்கு நீங்கள் எல்லாம் விட்டீங்க, ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்களே டெல்லியில் என்று சொன்ன உடனே அவர் என்னை பார்த்து உன் ஜாதி புத்தியை காட்டிட்டே சொல்கிறார். அதனால் எனக்கு பயங்கர கோபத்தில் இருக்கேன், அவருக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும், உண்மையாக நான் எதுக்குறேன்னாரு. அப்படி என்றால் நம்ம கைகோர்க்கலாம் என்றேன். இப்படி வந்த உடனே அவரை எதிர்த்து அரசியல் செய்தால் என்ன என்று அந்த நேரத்தில் தான் இவருக்கு ஒரு விபத்தில் நடந்து யாரையும் சந்திக்காமல் இருந்த நேரம் ஜெயலலிதா. ஒரு 3 மாதத்துக்கு மேலே யாரையுமே சந்திக்கலை. அந்த நேரத்தில் எப்படி என்று கேட்கிற போது நான் சொன்னேன், நாம் என்ன தான் போராடினாலும் ஒரு திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஃபோர்ஸில் கொஞ்சமாவது பலம் இருக்கக்கூடிய ஒன்று ஜெயலலிதா தான். நம்ம நடராஜனை பற்றி பேசிட்டு இல்லை, அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அது நடராஜனை பற்றி தான் சொல்ல வர்றேன். அவரை ஒதுக்கி விட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் அவரை சேர்த்தா தான் எதாவது செய்ய முடியும், அப்படியா ஏற்பாடு பண்ணுறேன்னாரு. அப்புறம் 1 மாதம் கழித்து 1 நாள் பேசுகிற போது தான் என்ன சொன்னேன், ஒன்றும் நடக்கலையன்போது நான் ராஜாராமிடம் சொன்னேன், சீனியர் லீடராச்சானு அவரால் முடியாதுன்ட்டார். அப்புறம் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் அவரிடம் சோகிட்ட சொன்னேன், அவரும் வந்து ஃபோன்லேயே வரமாட்டேன் சொல்கிறாரு என்று சொன்னார். அன்றைக்கி தான் செந்தூரி லாட்ஜில் காலைல வந்து குளித்து விட்டு டிஃபன் சாப்பிட்றோம், சோவும் வந்தார். உடனே சுப்பிரமணியசாமி கேட்டார், என்ன சோ நான் உங்கள்கிட்ட தான் சொன்னேன் முடியல, இவர் வந்து ஏற்பாடு பண்ணுறேங்கிறாரு என்று சொல்ல உடனே சொல்றது, என்ன நான் பேசினாலே ஃபோனில் வரமாட்டேங்கிறான், நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்கன்னு கேட்டேன். நான் பதில் சொல்வதற்கு முன்பாகவே சுப்பிரமணியசாமி சொன்னார், அவர் கேட்குறாரு சரின்னு சொல்லுவோம், ஏற்பாடு பண்ணால் ரைட்டு இல்லைன்னா போகுது என்று சொன்னார். எப்படி எப்போ பண்ண போகிறீங்க, இப்போவேன்னு சொன்னேன். இறங்கி உடனே கீழே இறங்குற போது சோவும் கீழே வந்தார். அவருக்கு என் மேல் அவநம்பிக்கை, அவரே அவருடைய நானே ஒன்றை விட்டு போகிறேன்னு சொல்லி போயஸ்கானதுக்கு முன்னால் அவர் காரில் அவரே கார் டிரைவ் பண்ணிட்டு வந்தார். இறக்கி விட்டு மெதுவாக போய் நான் உள்ளே போகிறனா இல்லையான்னு பார்த்தாரு. நான் உள்ளே தான் போனேன். ஏனென்றால் அப்போது போயஸ் கார்டனில் முழுமையாக எல்லா நிர்வாகத்தையும் நடராஜன் தான் பார்த்துட்டு இருந்தார். அவரைத்தான் நான் போய் பார்த்தேன். பார்த்த உடனே அவர் மூலமாகத்தான் ஜெயலலிதாவை சந்திப்பதற்கு ஃபிக்ஸ் பண்ணேன். அவருக்கு அன்றைக்கு இருந்த நெருக்கடி எதை தின்றால் பித்தம் தீரும் என்று நிலை. அவர் அப்போ எனக்கு அரசியலே வேண்டாம் போகிறேன்னு சொல்லி கொண்டிருக்கிற நேரம். அப்போ நான் பேசுகிற போது தான் ஒரு சில நேரங்களில் பெரிய விளைவுகள் எல்லாம் சின்ன சின்ன விஷயத்தில் நடக்கும். அதற்கு இது ஒரு முக்கியமான உதாரணம். நான் பார்க்க போகிற போது இப்படி ஒரு சேர் காலி இருக்குது, இப்படி ஒரு சோஃபா, சோஃபா முனையில் அவர் அந்த அம்மையார் அமர்ந்திருக்கிறார், சோர்வாக இப்படி அமர்ந்திருக்கிறார். நான் உள்ளே நுழைஞ்சேன். எனக்கு முன்பே தெரியும் என்பதால் வாங்க என்றார், உட்காருங்க என்றார். உட்கார் என்னவென்று கேட்டார். ஐ நீட் அ ஹெல்ப் ஃப்ரம் யூ என்று சொன்னேன். உடனே இப்படி தலையை பார்த்து, மை லைஃப் இஸ் இன் டேஞ்சர், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ என்று சொன்னார். என்ன எனக்கு தோன்றியதோ, ஆக சாகிறது உறுதியாகி போச்சு இல்லை, அனாதையாக சாகிறத விட ஒரு போராட்டத்தில் சேர்த்தா மரியாதை தானே என்றேன். என்ன சொல்கிறீங்க என்றார். அப்போது தான் இதை சொன்னேன். சொன்ன உடனே எழுந்து நிமிந்து உட்கார்ந்தார். அரசியலில் பெரிய மாற்றம் வரப்போகுது தேசிய அரசியலில் என்று ஒரு 1.5 மணி நேரம் தொடர்ந்து பேசினதுக்கப்புறம் அவர் ஆர்வமாக கேட்பதை பொறுத்தவரை நம்பிக்கை வந்தது. நான் சொல்வதில் உங்களுக்கு நம்பிக்கை வரலைன்னா
டெல்லி அரசியலில் இருக்க ஒருத்தர் கூப்பிட்டு வர்றேன், அவரை நீங்கள் வந்து பேசுனதுக்கு அப்புறம் முடிவெடுக்கலான்னார். யார் என்றார்? சுப்பிரமணிய சாமி. அவர் வருவாரா என்று தான் அவர் கேட்டார். நான் அவருக்கு அறிமுகம் இல்லை. அதுக்கு பின்னால் தான் ஒரு நாள் இரவில் அவரை அழைச்சி வந்து பார்க்க வச்சேன். இது அந்த முதல் ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட் வருகிற போது அதற்கு உதவியவர் நடராஜன். நடராஜனுடைய பின்னணி முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு பெரிய குடும்பம். அவர் ஆனால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பொருளாதாரம் சொல்ல முடியாது. மொத்தம் 9 பேர் அந்த வீட்டில். அண்ணன் தம்பி அக்காள் தங்கிகள், 2 அண்ணன் 2 அக்காள், 2 தம்பி 2 தங்கைகள். இவர் 5 அவர். அதனால் ஒரு ரைஸ் மில் அந்த கிராமத்தில் விளாருங்கிற ஊரில் வச்சுருந்தாங்க. அதில் வர்ற வருமானத்தில் இவர் படிக்க வைக்கிறதே சிரமப்படுகிற போது இவருடைய மூத்த அக்காளுடைய கணவர், மூத்த அக்காளும் கணவரும் அவர் தாய்மாமன் தான், நான் தஞ்சாவூர் நகரத்தில் அவங்க குடும்பம் வச்சுருந்தாங்க. அவர் வீட்டில் தங்கி தான் இவர் படித்தார். படிக்கிற போதே அவர் திமுகவில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து எல் கணேசன் அவரோடலாம் சேர்ந்து பண்ணார். அப்போதே அந்த கட்சி தலைவர்கள் இடத்துல அறிமுகம் இருந்துச்சு. எல் கணேசன் திமுக இருந்து மதிமுக இருந்தவர், மக்களுக்காக மக்களுக்காக அப்போது மாணவர் போராட்டத்தில் தலைமை தாங்கியவர் எல் கணேசன். அவரோடு இவர் இருந்தார். இல்லை, இன்னொன்று நான் சொன்னால் உங்களுக்கு பெரிய வியப்பாக இருக்கும். திமுகவுக்கு எதிராக ஜெயலலிதாவை முழுமையாக முன்னால் நிறுத்தி திமுகவை தோற்படிப்புக்கு காரணமாக இருந்தவர் நடராஜன். நீங்களும் சொல்றீங்க, நானும் அதை ஒத்துக்கிறேன். அப்படி இல்லைங்கிறது ஒரு இல்லை இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன் நான் ஏன் அதுக்குள்ளே பேசுறீங்க? அவர் என்ன சொல்ல வர்றேன்னா, அவரிடம் இருந்த சிறப்பு என்னன்னு கேட்டால், அவர் சாகிற வரை அவர் கருணாநிதி என்கின்ற பெயரை கூட பொதுவெளியில் இல்லை, தனியாக பேசுகிற கூட உச்சரித்து நான் பார்த்ததே இல்லை. நான் சாதாரணமாக பேசுகிற வழக்கம், நான் எப்போதுமே எல்லோருடைய பெயரை மட்டும்தான் சொல்கிறதுன்னு இன்று வரை நான் அப்படித்தான் இருக்கேன். நான் மாறலை. மற்றவங்க ஏற்றுக்கிறாங்களோ ஏற்று, அதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை. என்னால் பேர் வைப்பது கூப்பிடுவதற்கு தான் நினைக்கிற அந்த ஜாதி நான். அப்போ அவர் எல்லாம் சரி, எங்கள் தலைவரை பற்றி நீ பேர் சொல்கிற, அதான் எனக்கு பிடிக்கலேன் பாரு. உங்களுக்கு பிடிக்கலங்கிற நான் பார்த்துக்க முடியுமா? எனக்கு கூட தான் நீங்கள் அதிமுகவுக்கு பிடிக்கல என்றெல்லாம் சொல்லியிருக்கேன். அதை கடந்து எங்கள் நட்பு வந்தது. அவர் எப்போதும் அவரை எதிர்த்தவளவு காரியங்கள் செய்கிற போது கூட தலைவர் கலைஞர் என்று தான் அவர் சொல்லுவாரே ஒழிய அதை அவர் மாற்றிக்கொண்டதே இல்லை. இப்படி ஒரு வித்தியாசமான சில குணங்கள் அவர்கிட்ட இருந்துச்சு. அவர் தான் இந்த மூளையாக இருந்தார் என்றால், இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதாவுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜாக அவர் இருந்தார். அந்த நட்பு தான் அதுக்கப்புறம் சந்திரசேகர் பிரதமராக இருக்கிற போது திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டதால் தான் இவர்களுக்கு அந்த வாய்ப்பு வந்தது. இந்த மாற்றங்களுக்கெல்லாம் எனக்கும் அவர் நடராஜனுக்கும் இருந்த நட்பு தான் மூல காரணமாக இருந்தது. நான் சுப்பிரமணிய சாமி சந்திரசேகர் இந்த வழியில் வந்தேன். அவருக்கு அவர், அவருடைய மனைவி ஜெயலலிதா அம்மையார், இவர்கள் ஒன்றாக இருந்தார்கள். இவர்கள் இந்த ரெண்டும் ஒரு இடத்துல சந்தித்ததனுடைய விளைவு தான் அந்த ஆட்சி மாற்றம், இவர்கள் ஆட்சிக்கு வந்தது. நீங்கள் திரு நடராஜனுடைய குடும்பம் பற்றி சொன்னீங்க, சசிகலா அவங்களுடைய குடும்பம் பற்றி சொல்லுங்க. அது சரியாக கேட்டீங்க. இன்றைக்கு சில பேர் பேசுகிறவங்க சிரிப்பாக வரும், அவர்கள் ஏன் அதெல்லாம் பதில் சொல்லாமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சசிகலா குடும்பம் என்பது குடும்பம் பெரியது மட்டும் இல்லை, அவருக்கு ஒரு அக்காள் இருந்தார், அது இல்லாமல் 3 அண்ணன்கள் அதெல்லாம் இருந்தாங்க, பெரிய குடும்பம். ஆனால் பொருளாதார இதாக மிக பலமான குடும்பம் அவங்க. அவருடைய தந்தையாரும் குடும்பம் இருந்தது திருத்துறைப்பூடியில். அடிமை இந்தியாவிலே இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாலே அவங்க அப்பா ஒரு மெடிக்கல் ஷாப் நடத்தினார். அன்றைக்கு மெடிக்கல் ஷாப் வைப்பது என்பது சாதாரண ஆட்கள் வச்சுருக்க முடியாது, பெரிய வசதிப்படைத்தவனாக இருக்கணும். ஆனால் இன்னொன்று சொன்னால் இன்றைக்கி பல பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும். அவர்கள் வீட்டில் சாதாரணமாக வீட்டு வேலை செய்தவர் தான் ஜெமினி அதிபர் வாசனுடைய அம்மா. நீங்கள் ரொம்ப அதிர்ச்சியான செய்தியை சொல்கிறீங்க. ஆமாம், அதிர்ச்சியாக சொல்கிறேன். இதில் இன்னும் வேணால் அவங்க என்ன கேட்கட்டும், நான் பதில் சொல்கிறேன். அவருடைய வீட்டில் வேலை செய்தவருடைய குடும்பமே இன்றைக்கு இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் குடும்பமாக இருக்கிற போது அவருடைய குடும்பம் எப்படி என்பதை தெரிந்து கொள்ள சொல்கிறேன். ஆனால் அவர்கள் இதெல்லாம் சொல்கிற போது ஏன் அமைதியாக இருக்கான்னு எங்களுக்கு புரியவே இல்லை. சசிகலாவுடைய ஒரு அண்ணன் டாக்டர், இன்னொரு அண்ணன் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சுட்டு வங்கியில் மேனேஜராக இருந்தார், அவர் தான் தினகரனுடைய மாமனார். இன்னொரு தடவை இறந்து போனார் ஜெயராமன், அவரும் படித்தவர் தான், கல்லூரியில் படித்தவர் தான். அந்த காலத்திலேயே டாக்டருக்கு படிக்க வைக்க முடிந்தது, அவருடைய பிள்ளைகளை எல்லாம் கல்லூரியில் படிக்க வைக்க முடிந்ததெல்லாம் அவர்கள் வந்து தெருவில் இருக்கக்கூடிய சாதாரண பிச்சைக்காரராக இருக்க முடியாது என்பது பாமரர்களுக்கும் தெரியும். அவர்கள் ஏதோ ஒன்றுமே இல்லாதவர்கள் போல சில பேர் இப்பொழுது பேசுவது என்பது வருத்தமாக தான் இருக்குது. வேண்டாம் தான் அவர்களை குறை சொல்வதற்கு எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்பது தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. சார், நீங்கள் திரு நடராஜன் பற்றி சொன்னீங்க, சசிகலா பற்றி சொன்னீங்க, அதிமுகவை செல்வி ஜெயலலிதாவுடைய அதிகாரம், நீங்கள் நிகழ்ச்சியுடைய முதலே சொன்ன மாதிரி திரு எம்ஜிஆர் உருவாக்கி மிகப்பெரிய கட்சியாக, பிரபலமான பாப்புலரான கட்சியாக உருவாக்கி அதுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதாட்டு வந்து இருந்தாலும் அவரை வழி நடத்துவது சசிகலா தான், இல்லை சசிகலாவுக்கு பின்னால் இருக்கிறது நடராஜன் தான் அப்படிங்கிற ஒரு தோற்றம் தானே வந்தது. நடராஜன் அந்த மாதிரி உத்திகளை கையாண்டு அதிமுகவுக்கான வழிகளை ஏற்படுத்தினாரா? அதாவது இதில் ஒன்று நான் புரிஞ்சுக்கணும் வெளிப்படையாக. நான் அந்த குடும்பத்தில் இருக்க கூட நான் சொல்கிறத பார்த்தா அவங்களுக்கு என்ன இப்படிதான் வெளிப்படையாக சொல்லான்னு நினைப்பாங்க. நடராஜனுக்கு தான் ரொம்ப அறிவு இருந்துச்சு,
நடராஜன் அதிகம் படித்தவர், எம்ஏ படித்தவர். சசிகலா அவங்க குடும்பத்திலே கம்மியாக படித்தவங்க, அவங்க அண்ணன்லாம் அதிகமாக படித்தாங்க, கம்மியாக தான் படித்தார். ஆனால் சசிகலா ரொம்ப கூர்த்த மதி உடையவர். ஒரு மனிதன் வருகிற போதே இதற்காக வருகிறான் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு புத்தி கூர்மை அவருக்கு உண்டு. ரெண்டு பேரிடமும் இருந்த அறிவாற்றல் தான் ஜெயலலிதா அம்மையார் வடிவமைப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது, உண்மைதான். ஆனால் அவர்களிடத்திலே சில நேரம் கருத்து வேறுபாடுகளும் விவாத பிரதிவாதங்கள்லாம் வந்திருக்கிறது, அதை நான் மறுக்கவே மாட்டேன். அதையும் கடந்து இந்த ரெண்டு பேருடைய காய் நகர்த்தல், ரெண்டு பேருடைய அரசியல் அறிவு, இதெல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மையார் அந்த புகழின் உச்சியில் வருவதற்கு ஒரு துணை சேர்த்தது என்பது உண்மை. அதில் ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் பங்கு உண்டு, நடராஜனுக்கும் பங்கு உண்டு. இவருக்குத்தான் பங்கு இருந்தது அல்லது அவருக்குத்தான் பங்கு இருந்தது என்று நான் சொல்ல மாட்டேன். 89 தேர்தல் தோல்விக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அரசியல் விட்டே போகலாம் நினச்சிருந்தபோது அவருக்கு நம்பிக்கை ஊட்டி மீண்டும் அரசியலை உருவாக்கி அரசியலில் எஸ்டாப்ளிஷ் பண்ண நினச்சவங்க திருமதி சசிகலாவும் திரு நடராஜனும் சொல்லுவாங்க. இருந்தாலும் கூட திரு நடராஜனை விலக்கே வைக்கணும் அப்படின்னு செல்வி ஜெயலலிதா ஏன் நினச்சாங்க? இப்போ தான் ரொம்ப சரியான இடத்த சொல்லுங்க. அது சுப்பிரமணிய சாமியுடைய சாணக்கியத்தனம். ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா முதலமைச்சராக வந்துடுறார். நான் முதல்ல சொன்னதை திரும்பி சொல்கிறேன், பெரிய பெரிய மாற்றங்கள் சின்ன சின்ன பிரச்சனை தான் வரும். முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பின்னாலே முதல் முறையாக வர்றார் சென்னைக்கு சுப்பிரமணிய சாமி. விமான தளத்தில் இறங்கிய உடனே முகம் கடுகடுன்னு வந்தது. காரில் அமர்ந்தோம் ரெண்டு பேர் மட்டும்தான். ஒரு நன்றியே இல்லாத ஒரு பொம்பளைக்காக போய் இதெல்லாம் பண்ண வச்சிட்டிங்களே என்று அவர் சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறீங்க என்ன? அந்த பதவியேற்பு விழாவுக்கு உனக்கு அழைப்பு வந்துச்சான்னு கேட்டார். இல்லைன்னு. உனக்கே அழைப்பு இல்லையா? எவ்வளவு காரியம் பண்ணி முதல் மந்திரி ஆகிறதுக்கு இவ்வளோ காரியம் நம்ம செஞ்சோம்ல. நீ தான் இதுக்கு மூல காரணம். நீ என்கிட்ட சொல்ல, நான் நீனு நானும் சேர்ந்து சந்திரசேகர்கிட்ட சொல்ல, அது காயினை தானே பண்ணோம். அந்த பதவியேற்பு விழாவுக்கு யார் யாரையே கூப்பிட்ருக்காங்க? உன்னை கூப்பிடல, என்னையும் கூப்பிடலை, நன்றியே இல்லை இந்த நடிக்கு என்று சொன்னார். அதுதான் முதல் ஆரம்பம் அவருக்கு எதிராக இருந்தது. அவருக்கு பின்னால் கொஞ்சம் நாள் போகுது, ஒரு 2-3 மாதங்கள். நான் சொன்னதை அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த உண்மை உங்களுக்கு கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஒரு நாள் வருகிற போது ட்ரைடன் லாட்ஜ் ஏர்போர்ட் பக்கத்தில், அங்கே நேராக அங்கே ரூம் போட்டு தங்கணும். காலையில் ஒரு 9 மணிக்கு வந்தார். பேசிக்கிட்டே இருந்தோம், ஒரு 11 மணி ஆச்சு. 11 மணி ஆன உடனே உங்கள் நண்பருக்கு ஒரு ஃபோன் போட்டுக்கன்னாரு. போனே அவருக்கு நடராக இருந்தால் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணேன், என்ன இந்த பேசுகிறாருன்னு. அவர் வாங்கினார், என்ன நல்லா இருக்கீங்களா என்று கேட்டுவிட்டு. அவர் என்ன சொன்னார் எனக்கு தெரியாது. அந்த அம்மா முதல் மந்திரியாக வரதில் எனக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷம் ஒன்றும் கிடையாது. ஒரு தேவர் முதல் மந்திரியாக வரணும் அப்படின்னு சொன்னது சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நான் அப்படி விவேப்பாக பார்க்குறேன், தேவர்னாலும் எனக்கு வேண்டிய தேவர் நடராஜ தேவர் முதல் மந்திரியாக வரணும் என்று இவர் சொல்லுகிறார். ஏன் சொல்கிறாரு எனக்கு அப்போ புரியல. இப்படி பார்த்தோன்னு என்னை பார்த்து அப்படி கண்ணடித்தார். எனக்கு புரியாமல் வியப்போடு பார்த்துட்டு இருக்கேன். ஃபோனை வச்சார். வச்ச உடனே அவர் சொன்னது, என்னங்க இப்படி சொன்னீங்க, எனக்கு ஒன்றும் புரியலன்னு. இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஜெயலலிதா கூட நடராஜன் இருக்கிறவங்களும் ஜெயலலிதா வீழ்த்த முடியாது. இன்றைக்கி முதல் விதை போட்டேன்னாரு. என்ன சொல்கிறீங்க என்ன? அவர் ஃபோனெல்லாம் டேப் ஆகுது எனக்கு தெரியும். இப்போ நான் சொல்லிட்டேன்ல, இது ஜெயலலிதாவுக்கு போகும், இனிமேல் சந்தேகம் வந்துருப்பாருனார். இதுதான் மூல காரணம்னு சொன்னால் எத்தனை பேருக்கு புரிய போகுது? ஜெயலலிதாவுக்கும் நடராஜருக்கும் கத்திரி போட்டது சுப்பிரமணியசாமி தான். ஆமாம், அதுக்கு நான் தான் ஒரே சாட்சி. அது அதற்கு அப்புறம் நடராஜன் என்ன நடந்துட்டார்னா அதான் வேடிக்கை. இது பேசி முடிஞ்சது, எனக்கு பசி வேற. சரி சாப்பிடுவோமான்னு நான் கேட்டேன். எனக்கு பசி இல்லை, உனக்கு சாப்பிடலாம்னு சொல்லி ஆர்டர் பண்ணார். சாப்பாடு வந்துருச்சு, பிளேட்டில் சாப்பாடு இருக்குது. அப்படி பிசைஞ்சு ஒரு 2 தடவை அப்படி சாப்பிட்டுருக்கும்போது பெல் அடிக்குது. பார்த்தா நடராஜன் உள்ளே வர்றார். உள்ளே வந்த உடனே அவர் எவ்வளோ பெரிய கில்லாடி பாருங்க, வந்தவர் என் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் சாப்பிட்டு இருக்க எச்சி பிளேட்லேருந்து அவர் சாதத்தை எடுத்து சாப்பிட்டோன்னே என்னங்கன்றேன். என்னங்க நமக்குள்ள என்னங்க, நம்மெல்லாம் ஒரே பிளேட்ல சாப்பிட்றது என்ன புதுசா என்று அவர் சொல்ல, ஏன் அவர் சொன்னார் புரியல எனக்கு. ஏற்கனவே சாப்பிட்டுருக்கீங்க? இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஏன் சொன்னார் எனக்கு புரியல. அன்றைக்கு ஒரு வியப்பான நாள் தான். எல்லாம் முடிஞ்சது. ஒரு மணி நேரம் அப்படி பேசியிருந்தார். பேசி எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே அன்றைக்கு திரும்பி போயிடுறாரு. அடுத்த நாள் நீங்கள் வாங்க வீட்டுக்குன்னாரு. போயிருந்தேன். என்ன உங்கள் ஐயர் அவர் வேலையை காட்டிட்டாரே அப்படின்னு என்னன்னு கேட்டேன். ஃபோனில் பேசினதான் சொல்கிறேன். உடனே ஆமாங்க என்கிட்ட சொன்னார், இந்த இதில் வச்சு உங்களை பிரித்தா மட்டும்தான் ஜெயலலிதா வீழ்த்த முடியும், அதுக்காகத்தான் ஏதாவது பண்ணேன்னு சொன்னார்ன்னு. இப்போ நான் என்ன பண்ணேன் தெரியுதா உங்களுக்கு அப்படின்னாரு. நான் ஆமாம், என்ன ஒன்றும் புரியலையேன்னு. அவர்கிட்டருந்து ஒன்றை பிரித்தா தான் அவரை காலி பண்ணணும் நான் முடிவு பண்ணேன்னாரு. அப்படியா? அப்படியாவா? வந்தவுடனே என்றைக்காவது உங்கள் எச்சி பிளேட்லேருந்து எச்சி சோறு நான் சாப்பிட்ருக்கேனா? கத்திரி போடுறதுக்கு எச்சி கூட சாப்பிடுவாங்க. சாப்பிட்டேன்ல. ஆமாம்,
அப்போ அவர் என்னப்பார், ரெண்டு பேரும் ஒரு தட்டில் சாப்பிட்றாங்க, இவங்களுக்குள்ளதான் ரொம்ப ரகசியம் இருக்குன்னு அந்த சந்தேகத்தை விட்டோன்னா இனிமேல் அவர் ஒன்று சந்தேகம் பார்ப்பார்ல. என்னை வெட்ட அவர் நினைச்சாரு, அவரை வெட்ட நான் நினச்சிருக்கிறேன், சரிதானே? இப்படி ஒருவருக்கு ஒருவர் அந்த ரெண்டு பேருடைய சாமர்த்தியத்துக்கு பலிகடானா நான். ஒரு சமயத்தில், ஏதோ ஒரு சமயத்தில் செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு சசிகலா முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்னு நடராஜன் நினச்சாரா, இல்லை தானே முதலமைச்சர் ஆகணும்னு நடராஜன் நினச்சாரா? இந்த ரெண்டு விஷயத்தை நான் சொல்லணும். இந்த இந்த ஒரு கேள்விக்கு அந்த ரெண்டு சம்பவத்தை சொன்னால் முடியும். ஒன்று, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போதே சென்னாரெட்டி கவர்னராக இருக்கிற போது அவருக்கும் ஜெயலலிதாவுக்கும் கருத்து வேறுபாடு இந்த நேரத்தில். சென்னாரெட்டியை போல ஒரு ஆழ்ந்த அரசியல் அறிவு உள்ளவர் யாரும் இல்லை. அதை முழுமையாக சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஒருத்தர் இருக்கிறார், தராசு ஷியாம் இருக்கிறார், இப்போ நெருக்கமாக இருந்தார், அவருக்கு இந்த முழுமையாக தெரியும். அப்போ ஜெயலலிதா வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறார், அதற்கு நடராஜனை முதலமைச்சரான எதிர்போராதுன்னு நினைக்கிறார். அதுக்காக தான் என்கிட்ட பேசினாங்க. அது ஏன் அப்போ பேசப்பட்டதுன்னா, அப்போ ஒரு வழக்கில் ஜெயலலிதா நடராஜனை கைது பண்ணுது. கைது பண்ணும்போது அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் மருத்துவமனையில் இருக்கிறார். மருத்துவமனையில் இருக்கிற நேரத்தில் என்கிட்ட சொல்கிறாங்க, என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் அவர்கிட்ட பேசி சொல்லுங்கன்னு. நான் போகும்போது எப்போதும் வெளிப்படையாக அவர்கிட்ட பேசுகிற வழக்கம். நான் அவர்கிட்ட வெளிப்படையாக சொல்லிட்டேன், இது மாதிரி இருக்குது, நீ அவர் அழைச்சிட்டு வா, வெளியில் போகும்போது அவர் முதலமைச்சர், நீ ஒரு மந்திரி, ரெண்டு பேரும் கவர்மெண்ட் காரில் தான் போவீங்க என்று கவர்னர் சென்னாரெட்டி சொல்கிறாரு. நீங்கள் எப்படின்னு என்ன சொல்கிறேன்னார். அவர் தனியாக வச்சுருக்கிறாரு இத்தனை எம்எல்ஏக்கள் ஒவ்வொரு பேரையும் போட்டு, இதில் நீங்கள் முதல் மந்திரியாக ஆடிட்டாலே எத்தனை பேர் உங்கள் கூட வருவாங்க, ஆனதுக்கு அப்புறம் பேர் வருவாங்க, கடைசி வரலும் ஜெயலலிதா கூடவே யார் இருப்பாங்க, பட்டியல் எப்படி போட்டு வச்சுருக்காரு பாருங்க, அவ்வளோ சாமர்த்தியமாக பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் முதல் மந்திரின்னு வந்துட்டாலே எல்லோரும் உங்க கூட வந்துடுவான்னு நம்புகிறாரு அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். முதல் மந்திரி பதவி தான் என்னான்னு உன்னை விட நான் எனக்கு அதிகம் தெரியும், நான் அரசு துறையில் பணியாற்றினவன், ஆனாலும் வரலாற்றில் இன்னும் கட்டபொம்மனை பற்றி பேசுகிற போது எட்டப்பனை பற்றி பேசுகிறாங்க. அதே போல் முதல் மந்திரி பதவிக்காக அப்படி ஒரு துரோகத்தை செஞ்சு அந்த இடத்துக்கு வரத்துக்கு நான் விரும்பலை, இதுதான் என்னுடைய கருத்து. உன் கருத்து என்னன்னு என்கிட்ட கேட்டார். நான் இப்போ சொல்ல மாட்டேன், நீங்கள் சொன்னதை நான் அவர்கிட்ட சென்னாரெட்டிகிட்ட சொல்லிடுறேன், நாளைக்கு வந்து சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அமைச்சரான ஆசையில் இருந்தீங்க. அதான் அதான் சொல்ல வர்றேனுங்க, அதுக்குள்ளே போய் பண்ணிட்டீங்களே. போய் அவர்கிட்ட சொன்னோடனே அவர் என்ன இப்படி பண்ணிட்டாரே என்று சென்னாரெட்டி சொன்னார். அடுத்த நாள் திரும்பி வந்தேன், என்ன நான் சொன்னதுக்கு இன்றைக்கி பதில் சொல்கிறேங்களே, இன்றைக்கா நீங்கள் முதல் மந்திரி ஆகலைங்களும் விரும்பலைங்க வேறங்க, நீங்கள் வந்திருந்தால் நான் மந்திரியாக இருப்பேன், என்னையும் மந்திரியாக எடுத்துட்டீங்களே என்று நான் சொன்னேன். இருந்து என்னன்னு கேட்டால், அந்த முதல் மந்திரி பதவி ஒரு சிரமப்படாமலே அவர்களே முதல் மந்திரியாக ஆக்குவதற்கு கவர்னரே தயாராக இருந்தபோது கூட துரோகம் செய்து விட்டு அந்த இடத்துக்கு வரத்துக்கு அவர் விரும்பலை. இது ஒன்று. இரண்டாவது, அவர் மறைந்ததற்கு பின்னாலே சசிகலா முதலமைச்சராக வர விரும்பினாரா? இதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு, மறைவுக்கு பின்னால் அது நாட்டு மக்கள் பலருக்கும் அதையும் நான் தான் சொல்லணும். அந்த நேரத்தில் நடராஜனுக்கும் எனக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தது. அப்போ அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. இருந்தாலும் அந்த நேரத்தில் என்கிட்ட ஒருத்தரை பேசினார் அந்த பிரச்சனைகள் வர்றபோது. என்னிடம் பேசி எப்போதுமே, அதாவது அவர் குடும்ப உறவுகள், மனைவி, அவருடைய சகோதரர்கள், குடும்பத்தை விட அரசியல் ரீதியாக எனக்கு தெரியாத எதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு என்கிட்ட மனம் விட்டு பேசுவார். என்ன இந்த மாதிரி அவளை வந்து முதல் மந்திரி இடத்துக்கு சொல்லி வீட்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க, நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டார். நீங்கள் என்ன நினைக்கிறேன், இல்லை வழக்கம் போல் நான் அவன்ட்ட கேப் பண்ணி நீ சொன்னதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன்னாரு. நான் எனக்கு என்னமோ வேணாம்னு நினைக்கிறேன், ஏன்னா அப்போது தான் இவங்க மேலெலாம் பல வழக்குகள் இருந்த நேரம். நான் சொன்னேன், இப்போதைக்கு இவர் அந்த பதவி ஏற்றுக்கொள்வதை விட இப்போ முதல் மந்திரியாக இருக்கிற ஓ பன்னீர்செல்வத்தையே அதே பதவியை நீடிக்க வச்சு ஒரு 6 மாதத்துக்கு இனிமே போய் நீங்களோ உங்களுடைய மனைவியோ அவர்கிட்டே கைகட்டி நிற்கலாம் முடியாது, அவர் மூலமாகவே இந்த வழக்கெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் அது வந்தால் நல்லது தானே என்று நான் சொன்னேன். அதான் ஏன் கரெக்ட், இதுதான் நீ, உனக்கு இருக்கிற அறிவு எங்கள் வீட்டில் இருக்கலாம்னு போச்சு, நான் இதை தான் சொல்கிறேன், இவங்க நம்ப மாட்டுறாங்க. நான் அதே 6 மாதத்துக்கு ஓபிஎஸ்ஸே இருக்கட்டும், அவர் மூலமாக இதெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறம் வரலாம், இப்போ என்ன அவசரம் சொல்கிறேன் என்று சொல்லுகிற போது அந்த குடும்பத்தில் இருக்க மற்றவர்கள்லாம் இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் அப்புறம் ஒரு சந்தர்ப்பம் வராதோ என்று நினச்சி ரொம்ப வேகமாக அது போனாங்க. அப்போது அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போய் அவர் மறைவு கூட அது காரணமாக அமைச்சு. தனக்கு போட்டியாக வந்துடுவார், ஏதோ ஒரு முதலமைச்சர் ஆகிடுவார், அந்த மாதிரி திட்டம் வச்சுருக்காரு அப்படிங்கிறதுக்காக தான் செல்வி ஜெயலலிதா திரு நடராஜனை ஒதுக்கி வச்சாங்களா? அது அல்ல. இன்னும் பச்சையாக சொல்லப்போனால், இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையாருடைய விசுவாசிகள் கூட என்னும் கோபம் வந்தாலும் சரி, எப்போது அவர் ஒரு சந்தேக பார்வையோடு பார்த்தாரோ அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தவர் நடராஜன். திரும்பி அவர்கள் அடைக்கிற போது கூட அந்த வீட்டுக்கு போக மறுத்தார், கடைசி வரை போகலை.
இவர் நடராஜன் ஒரு வித்தியாசமான மனுஷன். அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய சுயமரியாதையை ரொம்ப முக்கியம் நினைப்பார். அவருடைய அந்த சுயமரியாதை உணர்வு தான் அவரையும் வந்துச்சு. இதில் அடுத்து ஒன்று இருக்கு, அப்புறம் இவர் வந்துட்டாரியா மனைவி இருந்துச்சு, அதிலும் அவருக்கு ஒரு பெரிய நேர்மை இருந்தது. எம்ஜிஆரிடம் கொடுத்த வாக்குறுதி, அவருக்கு துணையாக நாங்கள் இருப்போன்னு சொன்னோம், அவர் எம்ஜிஆர் இல்லைன்னாலும் நான் கொடுத்த வாக்குறுதி வந்து மாறமாட்டேன், அவர் அங்கேயே இருக்கட்டும் என்று சொன்னார். அதற்காக சசிகலா சொன்ன எல்லாவற்றையும் இவர் எடுத்துக்கொண்டார் என்றோ, அல்லது இவர் சொன்ன எல்லாவற்றையும் சசிகலா ஏற்றுக்கொண்டார் என்றோதும் அல்ல. ரெண்டு பேரும் விவாதத்தில் கூட கருத்து வேறுபாடு வந்திருக்கிறது எனக்கு தெரியும், ஆனாலும் ரெண்டு பேரும் ஜெயலலிதாவுடைய நன்மைக்காகவே சிந்தித்தார்கள், அந்த அம்மையாருடைய அரசியல் முக்கியத்துவக்காக சிந்தித்தார்கள். அதில் ரெண்டு பேருடைய வழிகள் கூட சில நேரம்லாம் எதிரும் முதிருமா இருந்திருக்கு. அதற்கு ஒரு மிகச்சரியான ஒன்றை சொல்லுவேன், அது என்னண்டா, முதல் முறையாக முதலமைச்சராக இருந்து ஆட்சியை இழந்ததற்கு பின்னால் ஜெயலலிதா திமுக ஆட்சிக்கு வந்து 96 பெரிய எதிர்ப்புகள்லாம் வருது. அந்த நேரத்தில் தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய கலவரம், அது உங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு அதுவும் வந்து விடை இருக்கும். அந்த முக்கலத்தோருக்கும் பட்டியலினத்தைச் சேர்ந்தவருக்கும் மிகப்பெரிய மோதல் வருது. அப்படி மோதல் வருகிற போது அன்றைக்கு நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தோம், வர்றபோது மோட்டர் சைக்கிளில் ஒரு 10-20 மோட்டர் சைக்கிளில் இளைஞர்கள் ரொம்ப போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் தாண்டி போனதில் யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு கையை காட்டி ஏதோ இப்போ பார்த்தாலும் நாங்கள் போகணும், எங்கள் விரட்டி வந்து எங்களை முன்னால் வந்து நின்றாங்க. யார் தெரியல, எல்லாம் சின்ன பையன்களான கேட்டால் எல்லாம் தென்பகுதியை சேர்ந்த முக்கலத்தூர் சேர்ந்த பையனுங்க, ஒரு 15 மோட்டர் சைக்கிள் மேலே அவருக்கு சேர்ந்த மாதிரி. என்னப்பா எங்கிட்ட டூர் வந்தீங்களா? இல்லை, ஊர்லேயே இருக்க முடியல, போலீஸ் தொந்தரவு என்றெல்லாம் சொன்னார்கள். அன்று அமர்ந்து உட்காந்து பேசிக்கொண்டு எனக்கு இப்படியே போயிட்டுருக்கு, நிறுத்தறதுக்கு யாரும் முயற்சி பண்ண மாட்டாங்களே, ரொம்ப நல்லது இல்லையே, ரெண்டு பெரிய சமூகங்கள் மோதிக்கிட்டு இருக்கு, என்ன செய்யலான்னு கேட்டார். அப்போதான் முதல் முறையாக, அவர் எந்த காலத்திலும் இப்படியெல்லாம் நடந்தது கிடையாது, இது சும்மாவது அறிக்கை கொடுத்தா பேட்டி கொடுத்தா பயன்படாது, அந்த பகுதி மக்கள் இருக்கிற இடத்துல நம்ம நேரடியாக போகும், எப்படி போகுதுன்னு கேட்டார். கன்னியாகுமரி வந்து ஒரு நடை வேணும், அப்போ மேலே ஒற்றுமையை நடை வேணும்னு வச்சு வச்சோம். நான் தான் போய் முதல்ல ரூட்டெல்லாம் பார்த்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தேன். அப்படி வருகிற போது அந்த கயத்தாரில் அப்போ ஒரு பஸ் நிற்கிற இடம் இருக்கும், அதில் மேலே மாடியில் ஒரே ஒரு ரூமில் மட்டும் ஏசி இருந்துச்சு. அன்றைக்கு இரவு அங்கே தங்கியிருக்கிறோம், அதுக்கு முன்னாலே 4-5 நாளில் தாண்டி வந்துட்டோம். இவர் நடந்து வர்றது இவரால் நடக்க முடியாது என்று அவருடைய மனைவியே நினைத்தார் என்று தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் அவர் தான் சொன்னால் தான் உண்டு. அப்படி இருக்கிற போது அவர் அங்கே தங்கியிருக்கிறான்னு தெரிஞ்சு அவருக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே 12:30 இருக்கும், அவர் பேசினார். இவர் இல்லை இல்லை, அதெல்லாம் நடைமுறத்தை நிற்க மாட்டேன் தான் பாட்டேன் போவேன். அவ என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஆமாம் அவர் ஒரு திருச்சிக்காரர், அவர் ஒருத்தர் போதும், நீங்கள் யார் வேணாண்டி, அவர் எனக்கு இருந்தால் போதும் என்று இவர் சொன்னார். எனக்கு முழுமையாக அவர் பேசிய தெரியணும்னு, என்னங்க என்ன ஏன் கோபமாக பேசுங்க, எல்லாம் நடந்ததெல்லாம் போதும், நிறுத்தியில் எல்லாம் வாங்கன்னு சொல்கிறேன், நான் முடியாதுன்னு சொன்னேன். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் திரும்பி, அப்போ திருச்சிக்காரர் இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்களா நீ கேட்டதுக்காக தான் சொன்னேன், அவர் இருந்தால் போதும், நீங்கள் யார் வேணான்னு. அவருடைய விருப்பத்துக்கு மாறாகத்தான் அந்த நடைபயணம் வந்தோம். அந்த நடைபயணம் வந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ 1000 கிலோமீட்டர் வரலும், நேரடியாக சென்னைக்கு கூட வரல, அங்கேருந்து மதுரை வந்து, மதுரையிலேருந்து திண்டுக்கல் போய், திண்டுக்கல்லேருந்து தஞ்சாவூர் வந்து, தஞ்சாவூர்லேருந்து சீர்காழி சிதம்பரம்லாம் வந்து, சிதம்பரத்து திண்டிவனம் வந்து, திண்டிவனத்துலேருந்து திரும்பி திருவண்ணாமலை பக்கம் போய் அவ்வளோ சுற்றி இப்படியெல்லாம் வந்தோம். அதில்தான் முதன் முதலாக மக்கள் மத்தி மக்களோடு நடராஜன் நெருங்கி படைய, அதுவரெல்லாம் அவரை நிழல் மடியில் தான் பத்திரிகைலாம் போட்டுட்டு இருப்பாங்க. அது நோக்கம் இருந்துச்சா அவர் அரசியல் இதே வரணும் அப்படின்னு? அல்ல அல்ல அல்ல, இந்த மோதலை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலன்னா எதிர்கால அரசியலுக்கு அதிமுகவுக்கு அது ஆபத்துன்னு நினைச்சார். அவர் அவர் திமுகவுடைய ஊடுருவி அப்படின்னு ஜெயலலிதா நினைச்சாங்களா? இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை. திமுகவுடைய தலைவர் மீது கடைசி வரை மரியாதை, அவரை எதிர்த்து தான் எல்லா காரியம் பண்ணால் கூட, அவர் பேசுகிற போது ஒரு பெயரை கூட சொன்னதெல்லாம் அந்த முன்னால் சொன்னேன், அந்த மரியாதையாக இருப்பார். அவர் ஒரு வித்தியாசமான மனிதர் தான், யாரையும் மரியாதை குறைவாக அவர் பேசுறதில்லை. அது அவருடைய தலைவர் கடைசிவரும் தலைவர், தலைவரும் தான் மரணிக்கிற வகை கூட அப்படி தான் பேசியிருந்தார். நான் எதுக்காக சொன்னேன்னா, கணவன் மனைவிக்கு மாறுபாடு இருந்தாலும் ரெண்டு பேருடைய நோக்கமும் ஒன்று, ஜெயலலிதாவுக்கு எப்படி அரசியல் ரீதியாக பலப்படுத்துவது தான். அந்த மாதிரி நினச்சாங்க, இவர் நடக்க முடியாது பாதியிலே படுத்துக்கிட்டு அசிங்கம் நினச்சாங்க, இவர் இல்லை நடப்பேன்னு சொன்னார். அதை கோபப்படுத்தியாக நிறுத்தணுங்கிறதுக்காக சொன்னதுக்கு, நான் இருந்தால் போதுமான அவங்க அந்த மாதிரி கேட்டதுக்கு, அவர் ஒருத்தர் இருந்தால் போதும், நீங்கள் யார் வேணாம்லாம் இவர் சொன்னார் என்பதெல்லாம் உண்டு. அதிமுக சசிகலா கைப்பற்ற முடியும் நினைக்கிறீங்களா? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பழைய மாதிரி அதை செய்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று, அவர் வந்து நிறைய பெரிய புத்திசாலி, ஒரே ஒரு இடத்தில் அவர் கோட்டை விட்டு விட்டார், அதை செய்திருந்தால் இந்நேரம் அவர்கிட்ட வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சிறையிலிருந்து வெளியில் வருகிற போது சென்னை வரையில் அவருக்கு கொடுத்த அந்த பிரம்மாண்டமான வரவேற்பு இருக்கிறதே, அந்த வரவேற்பு தமிழ்நாடு அரசியலில் யாருக்கும் கிடைக்காத ஒரு வரவேற்பு. அது வந்தவுடனேயே அவர் அரசியல் ரீதியான செயல்பாடுகளில் தன்னை இணைத்து கொண்டிருக்கணும். கொஞ்ச காலம் எதுலையுமே கலந்து கொள்ளாமல் வெறும் கோயில் குளத்துக்கு மட்டுமே போய் வந்தார். அதனால் அவர்களுக்கு இடையில், அவரை ஆதரித்தவர்களுக்கு கூட ஒரு அரசியல் பாதுகாப்பு வேண்டும் என்பது ஒரு
அமைப்பு கீழே தானே இருக்குன்னு விரும்புவாங்க. அப்படி நாளாக நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆதரவாளர்களாக வேறு இடத்துல போய் அங்கங்கே செட் ஆகிட்டாங்க. இப்போ இனிமே மீண்டும் அவர் வருகிற போது அவர்கள் அவர் மீது பாசம் வைத்திருக்கிறவர்களே அவருக்கு பின்னாலே வருவார்களா என்பது எனக்கு சந்தேகமாக தான் இருக்கிறது. ஆனாலும் அவருடைய திறமை, அவருடைய ஆற்றல், அவருடைய அறிவு, அரசியல் அறிவு எனக்கு தெரியும். ஒருவேளை அதிமுக தலைவியாக அவர் ஒருவேளை இப்போ இந்த நேரத்தில் இருந்திருந்தால் அது இன்னும் பெரிய பலம் பொருந்திய ஒரு அமைப்பாக வந்திருக்கும் என்றே நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இனிமேல் வருங்கிறதுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப குறைவு, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இந்த நிகழ்ச்சியில் கருது கொண்டும் கருத்துக்களை உரிமைக்காக திரு திருச்சி வெளிச்சாமி, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.